ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் த ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பேரானார்மல் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் டூத் கேம் ரஷ்யாவில் அதிக மக்கள் அளவு விளையாடப்பட்டு வர்ற ஒரு பேரானார்மல் கேம். இந்த கேமை விளையாடுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு பேராச்சும் தேவை. இந்த கேமை இருட்டான இடத்துல மட்டும்தான் விளையாடணும். அங்கே கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்கக்கூடாது. அதாவது நள்ளிரவுக்கு அப்புறமா விடியலுக்கு முன்னாடி அப்போ தான் இந்த கேமை விளையாடணும். இந்த கேமை விளையாடும்போது ரொம்பவே அமைதியாக இருக்கணும். சத்தமாக பேசுறதோ சிரிக்கவோ கூடாது. இந்த ஸ்வீட் டூத் கேம் விளையாட தேவையான பொருட்கள்: ஒரு சாக்லேட் பார், ஒரு கண்ணாடி, நூல், கத்திரிக்கோள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அந்த முக கண்ணாடியை எடுத்து தரையில் வைக்கணும். கண்ணாடியோட முகம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த கண்ணாடியை செட் பண்ணி வைக்கணும். செகண்ட் ஸ்டெப், அந்த சாக்லேட் பாரை எடுத்து அதில் நூலை கட்டி கண்ணாடிக்கு நேராக தொங்க விடுற மாதிரி வைக்கணும். ஸ்டெப் 3, ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கணும். சென்ட்ரலில் தான் அந்த கண்ணாடி இருக்கணும். அந்த ரூமே இருட்டாக தான் இருக்கணும். ஆனால் அந்த ரூம்குள்ளே விளையாடுறவங்க தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஸ்டெப் 4, ஒருத்தர் அந்த சாக்லேட் பாரை கயிற்றுல கட்டி தூக்கின நிலையில் உட்காந்துருக்கணும். அதாவது தூக்கி பிடிச்ச நிலையில் உட்காந்துருக்கணும். இன்னொருத்தர் கையில் அந்த கத்திரிக்கோலை ரெடியாக வச்சுருக்கணும். ஸ்டெப் 5, அந்த ரூமில் ஒரு லைட்டு கூட எரியாத மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து உட்காந்துடணும். ஸ்டெப் 6, கத்திரிக்கோள் வச்சுருக்கிற நபர் அந்த சாக்லேட் பாரை, அதாவது அந்த சாக்லேட் பார் கட்டப்பட்டிருக்கிற அந்த நூலை கட் பண்ணணும். அப்போ அந்த நூல் அறுந்து விழுந்து அந்த கண்ணாடி மேலே விளர சத்தம் கேட்கும். அதாவது அந்த சாக்லேட் பார் அந்த கண்ணாடி மேலே விளர சத்தம் கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட உடனேயே ரெண்டு பேருமே ஸ்வீட் டூத் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு மூணு முறை சொல்லணும். ஸ்டெப் 7, மூணு முறை சொல்லிட்டு ரெண்டு பேருமே அமைதியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும். அப்போது அந்த இருட்டுக்குள்ளே கொஞ்சம் சலசலக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனேயே நீங்கள் 10 வரைக்கும் மனசுக்குள்ளேயே எண்ணணும். எண்ணிட்டு கடைசியாக எந்திரிச்சு அந்த லைட்டை போட்டுறணும். இப்போ இந்த கேம் முடிஞ்சிடும். நீங்கள் அந்த சாக்லேட்டை பார்க்குறப்போ கண்டிப்பாக அதில் ஒரு மாறுதல் இருக்கும். அந்த சாக்லேட்டை யாராச்சும் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை அதில் ஏதாவது பற்களோட அடையாளங்கள் தெரியலாம், இல்லைனா அந்த ஆவி அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அங்கே நிறைய சாக்லேட்டை வச்சுட்டு போயிருக்கலாம். இதோட இந்த கேம் முடிஞ்சிடும். பேரானார்மல் கேம்லேயே இந்த ஸ்வீட் டூத் கேம் தான் கொஞ்சம் ஆபத்து கம்மியாக இருக்கிற கேம்னே சொல்லலாம். இந்த கேம் முடிஞ்சதுமே நீங்கள் அந்த சாக்லேட்டை உடனடியாக எங்கேயாவது தூக்கி போட்டுறணும், இல்லைனா அந்த ஆவி உங்களோடையே தங்கிடும். நீங்கள் தூங்கும்போது கூட அது உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களை பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கேம் முடிஞ்சதுமே அந்த சாக்லேட்டை தூக்கி போட்டுடுங்க. இதுதான் அந்த ஸ்வீட் டூத் கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் திகிலாக இருந்ததானும் இந்த கேமை நீங்கள் விளையாட ட்ரை பண்ணுவீங்களானும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.